தமிழகத்தில் ஆசிரியர்கள் முப்பத்தி இரண்டாயிரத்து ஐநூறு பேருக்கு கடந்த மாதத்திற்கான சம்பளம் கிடைக்காததால் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் மத்திய அரசை காரணம் காட்டி தமிழக அரசு பொறுப்பை தட்டி கழிக்காமல் எங்களுக்கு சம்பளம் தர வேண்டும் என்று ஆசிரியர்கள் வலியுறுத்தியுள்ளனர் தமிழகத்தில் மத்திய மாநில அரசுகள் இணைந்து கல்வி வளர்ச்சிக்காக ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தை செயல்படுத்துகின்றன இதற்காக நிரந்தர ஆசிரியர்கள் ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் என பதினைந்தாயிரம் பேரும் ஒப்பந்த அடிப்படையில் பகுதி பதினேழாயிரத்து ஐநூறு பேரும் மொத்தம் என முப்பத்தி இரண்டாயிரத்து ஐநூறு பேர் பணியாற்றுகின்றனர் இவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் ஒன்றாம் தேதி சம்பளம் வழங்கப்பட்ட நிலையில் செப்டம்பர் மாதத்திற்கான சம்பளம் நேற்று வழங்கப்படவில்லை டெங்கு புளூ காய்ச்சல் பாதிப்பு அதிகரிப்பால் தினமும் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருவதாக கூறப்படுகிறது அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் காய்ச்சல் சளி தொண்டையில் ஏற்படும் கிருமி தொற்று உள்ளிட்ட பாதிப்புகளுடன் மருத்துவமனைகளில் சிகிச்சைக்கு வருவோர் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தமிழகத்தில் கடந்த மூன்று ஆண்டுகளில் தலித்துகளுக்கு எதிரான குற்றங்கள் நாற்பது சதவீதம் அதிகரித்துள்ளதாக தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார் சுதந்திரம் அடைந்து எழுபத்தைந்து ஆண்டுகள் ஆகியும் தலித் மக்களுக்கு எதிரான பாகுபாடு இன்னும் நீங்கவில்லை இந்தியா முழுவதும் தலித் மக்களுக்கு எதிரான குற்றங்கள் நடந்தாலும் தமிழகத்தில்தான் அதிகம் நடக்கிறது மூன்று ஆண்டுகளில் தமிழகத்தில் தலித் மக்களுக்கு எதிரான குற்றங்கள் நாற்பது சதவீதம் அதிகரித்துள்ளன தலித் மக்களை வீதிகளில் நடக்க அனுமதிப்பதில்லை கோவிலுக்குள் செல்ல அனுமதி மறுக்கப்படுகிறது பள்ளிகளில் அவர்கள் சமைத்த உணவுகளை மாணவர்கள் உண்பதில்லை அவர்கள் குடிக்கும் தண்ணீரில் கழிவுகளை கலப்பது போன்ற செய்திகள் வருகின்றன என்றும் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களில் அறுபது பேர் தலித் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் பல குற்றங்களில் பாதிக்கப்பட்டவர்கள் தலித் சமூகத்தை சேர்ந்தவர்களாக உள்ளனர் ஆனால் தலித்துக்கு எதிராக குற்றம் செய்பவர்களில் ஐம்பது சதவீதம் பேருக்குத்தான் தண்டனை கிடைக்கிறது இதை நினைத்து மனவேதனை அடைகிறேன் தமிழகத்தில் சமூக நீதி பேசுகின்றனரே தவிர அதை இங்கு யாரும் கடைப்பிடிப்பதில்லை அனைத்து சமூக நீதிகளும் எப்போது தலித் மக்களுக்கு கிடைக்கிறதோ அப்போதுதான் நாடு முழு சுதந்திரம் அடையும் என்றும் ஆளுநர் ஆர் என் ரவி பேசியுள்ளார் கதர் உற்பத்தியில் ஈடுபட்டுள்ள அனைவருக்கும் கை கொடுக்கும் வகையில் கதர் மற்றும் கிராமப் பொருட்களை அதிக அளவில் வாங்கி பயன்படுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் சோமஸ்கந்தர் சிலையை கண்டுபிடித்து விட்டதாக கூறும் விவகாரத்தில் பொய் தகவல் பரப்பப்படுவதாக ஓய்வு பெற்ற ஐஜி பொன்மாணிக்கவேல் கூறியுள்ளார் காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோவிலில் இருந்து திருடப்பட்ட சோமஸ்கந்தர் சிலை அமெரிக்காவில் சான் பிரான்சிஸ்கோ நகரில் இருப்பதை நான் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் கண்டுபிடித்து நீதிமன்றத்திலும் அறிக்கை தாக்கல் செய்துள்ளேன் ஆறு ஆண்டுகளுக்கு முன் நான் கண்டுபிடித்து தெரிவித்த சிலையை மீட்பதில் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு அலட்சியமாக செயல்படுகிறது போன்று தஞ்சை மாவட்டம் தீபங்குடியில் சமணர் சிலையை திருடியது யார் எங்கே உள்ளது என்பது உள்ளிட்ட விவரங்களையும் தெரிவித்துள்ளேன் அந்த சிலையையும் மீட்காமல் உள்ளனர் தமிழகத்தில் இருந்து கடத்தப்பட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட சிலைகள் குறித்து வழக்கு கூட பதிவு செய்யாமல் உள்ளனர் சிலை கடத்தல் மன்னன் சுபாஷ் கபூர் மகள் மம்தா சகோதரி சுஷ்மா ஷெரின் நீல்பெரி ஸ்மித் மற்றும் சிங்கப்பூரில் உள்ள பரமேஸ்வரி பொன்னுசாமி ஆகியோரை பிடித்தால் பல கோடி ரூபாய் மதிப்புடைய சிலைகளை மீட்கலாம் என்றும் பொன்மாணிக்கவேல் கூறியுள்ளார் வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகத்தில் இன்று பதினெட்டு மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ரயில்வேயின் அனைத்து சேவைகளையும் ஒரே செயலியில் பெறும் வகையில் சூப்பர் ஆப் அடுத்த மூன்று மாதங்களில் பயன்பாட்டுக்கு வரவுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ரயில் பயணத்திற்கு எண்பது சதவீதத்திற்கும் மேற்பட்ட பயணியர் இந்திய ரயில்வே உணவு மற்றும் சுற்றுலா கழகம் எனப்படும் ஐஆர்சிடிசி இணையதளம் வாயிலாக டிக்கெட் முன்பதிவு செய்து வருகின்றனர் இது தவிர சரக்கு ரயில் போக்குவரத்து ரயில் சுற்றுலா என தனித்தனியாக செயலிகள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன இதனால் ரயில் உபயோகிப்பாளர்கள் ஒருங்கிணைந்த சேவை பெறுவதில் சிரமம் ஏற்படுகிறது எனவே ரயில்வேயின் அனைத்து சேவைகளையும் ஒரே செயலியில் பயன்படுத்தும் வகையில் சூப்பர் ஆப் எனும் மொபைல் போன் செயலி உருவாக்கப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழக மாநாட்டு பணிக்காக அக்டோபர் நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை பூமி பூஜை நடக்க உள்ளது தமிழக வெற்றிக் கழக மாநாடு வரும் இருபத்தி ஏழாம் தேதி விழுப்புரம் மாவட்டம் விக்ரவாண்டி அடுத்த வி சாலையில் நடைபெறவுள்ளது இதற்கான பணி நாளை மூன்றாம் பிறையில் அதிகாலை நான்கரை மணி முதல் ஆறு மணிக்குள் மாநில செயலர் புஷி ஆனந்த் தலைமையில் கட்சியினர் மாநாட்டு திடலில் பூமி பூஜையை செய்து மாநாட்டு பணியை துவக்க உள்ளனர் இதற்காக மாநாட்டிற்கு இடம் வழங்கிய நில உரிமையாளர்கள் பேரை மாநில செயலர் புஷ்யானந்த் நேரில் சந்தித்து அழைப்பு விடுத்தார் பான் மசாலா போட்டு சாலையில் எச்சில் துப்புபவர்களை போட்டோ எடுத்து செய்தித்தாள்களில் வெளியிட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார் பான் மசாலா போட்டு பொது இடங்களில் எச்சில் துப்புபவர்களை போட்டோ எடுத்து அதனை செய்தித்தாளில் வெளியிட்டால் அசுத்தம் செய்பவர்கள் யார் என்று பொதுமக்களுக்கு தெரிய வரும் மகாத்மா காந்தி இதுபோன்றுதான் செய்தார் என்றும் நிதின் கட்கரி கூறியுள்ளார் மணிப்பூரில் நாகா சமூகத்தினரிடையே நேற்று வெடித்த மோதலின் போது நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர்